திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் 2014 ஆம் ஆண்டு இங்க வந்தார், மதுரைக்கு வந்தார். பக்கத்தில் என்னது கட்டி முடிக்கிறவங்க கல்லை நான் கொடுக்க மாட்டேன். இந்த கல்லையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். மூன்றாண்டு காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரியும் உங்களால கொண்டு வரது முடிஞ்சுதா? எப்ப பார்த்தாலும் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் 3 வருஷமா காட்டிட்டு இருக்கிற, 3 வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்கிற. எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா மத்தியிலே கோரிக்கை வைச்சார்கள். அந்த கோரிக்கை ஏற்று மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே கொண்டு வந்தது. நாங்களும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்று பல முறை நாங்கள் மத்திய அரசிலே வற்புறுத்தி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும், ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்ல. அதனால என்ன பயன்? விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறா. ஸ்கிரிப்ட மாத்தப்பா, கதையை மாத்து. இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம். 38 நாடாளுமன்றம் உங்களுக்கு தந்தாங்க. 2019 திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த 38 நாடாளுமன்றங்கள் உங்களுக்கு வாய்ப்பை தந்தார்கள். இந்த செங்கலை கொண்டு போய் அங்க காட்ட வேண்டியதானே? 38 பேரும் நாடாளுமன்றத்தில் காட்டி நிதியை பெற்று அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டியிருக்கலாம். இல்ல தில்லு திராணி தெம்பு இல்ல. கேட்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம். அதுக்காகத்தான் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அங்க பெஞ்ச தேய்ச்சிட்டு வாய் மூடி மௌனம் சாச்சு விட்டு இங்க வந்து செங்கலை தூக்கிட்டு இருக்கிற. உண்மையிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே விரைந்து கட்ட வேண்டும், அதற்கு தேவையான நிதி பெற வேண்டும் என்றிருந்தால் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்திருக்க வேண்டும், அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும். நாடாளுமன்றத்திலே ஒத்து வைக்கின்ற அளவிற்கு 38 நாடாளுமன்றம் உங்களிடத்தில் இருக்கின்றார்கள். செய்யல, அதுக்கு துணிவு இல்ல, திராணி இல்ல. இங்க வந்து செங்கலை புடிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வித்த காட்டிட்டு இருக்கிற, என்ன மக்கள் குடும்பம் வச்சுட்டு இருக்க நினைக்கிறியா? தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள், தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள். நீ சொன்னதெல்லாம் நம்பருக்கு தயாரா இல்ல? படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920173555171.